ஓகே இது வந்து பார்ட் டூ ஆக்சுவலி அந்த வீடியோ பாதியிலேயே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக அதிலிருந்து கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து எத்திக்கல் லிட்ரேச்சர் எத்திக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா லைக் திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடிகை கடிகை ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினை மாலை நூற்றம்பது இது மாதிரியான நூல்கள் இப்போ இதிலிருந்து எப்படி கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பர்டிகுலராக இந்த ஒவ்வொரு நூல் பற்றின நூலாசிரியர் பற்றிய குறிப்புகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளடி அதுக்கு ஒரு சிறப்பான இது இருக்கும் லைக் அது என்ன விதமான கருத்துக்களை வெளியிடுது சிறுபஞ்சம் மூலம்னா என்ன அது என்ன விதமான கருத்துக்களை வந்து வெளியிடுது கம்பேரிசன்லாம் என்ன பண்ணி அதோட தீம் கேட்குற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து எத்திக்கல் லிட்ரேச்சர் தான் என்ன இந்த இது எல்லாமே அடுத்து வந்து போஸ்ட் சங்கம் லிட்ரேச்சர் அதுக்கு அடுத்து வந்து எப்பிக் லிட்ரேச்சர் எப்பிக் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன காப்பி இலக்கியம் இதில் தான் என்னென்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்துருங்காப்பியங்கள் அதே மாதிரி இந்த நூலுமே என்ன அப்படின்னா வந்து இப்போ சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல சில மூன்று இது இருக்கும் அரசியல் பிள்ளைத்தோருக்கு அரசாம் அறம் கூற்றாகும் ஒரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏற்று ஊழ்வினி உருத்து வந்து உருட்டும் இது ஜென்ரல் கான்செப்ட் அது போக இந்த சிலப்பதிகாரம் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த டெக்ஸ்ட் வந்து வேற சோஷியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கலியா ஏதாவது ஒரு செய்தியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கா இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்ருலி ஆற்றுடன் அடுத்து குமரி கடங் சாரி அந்த பக்ருலி ஆற்று குமரி கொடுங்கடல் கொள்ள அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்யுள் வரும் அப்ப பாத்தீங்கன்னா பக்ருலி ஆரை பத்தி குறிப்பிடுது இதே மாதிரி பாண்டிய நெடுஞ்சலியினை பத்தி குறிப்பிடுதா இல்ல சேர நாட்டையும் சோழ நாட்டையும் பத்தி குறிப்பிடுது அதனுடைய சிறப்புகளை அதே மாதிரி சில செலக்டிவா தீமெட்டிக்காக படிச்சா என்ன போதும் இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் இப்போ இந்த ரிலிஜியஸ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து இதில் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று சமணம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாரி சைவம் வைணவம் சைவத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் வைணவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆழ்வார்கள் சரி ஆழ்வார்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நாலாயிரத்து இருக்கு இல்லையா மொத்தமாக இதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து இங்கே பன்னிரண்டு திருமுறைகள் இருக்கு இல்லையா இது இதில் அவர்களுடைய குறிப்புகளையும் வந்து பார்த்துக்கணும் அதில் சில பொதுவான கருத்துக்கள் வந்து என்ன எதுவும் வெளிப்படுதா அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் அடுத்த சிற்றிலக்கியங்கள்லாம் என்ன சிற்றிலக்கியங்கள்லாம் லைக் நம்ம பார்த்தோம்னா பல்லு தூது குரவஞ்சி இந்த மாதிரியான நூல்கள் இதில் வந்து குரவஞ்சிக்கான சில ஒரு டெஃபனிஷன் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் பள்ளி இலக்கியம்னா பல்லு வந்து அதுக்கு ஒரு டெஃபனிஷன் இருக்கும் லைக் இது குறிப்பிட்ட வகையான இலக்கிய பிரிவை வந்து சார்ந்தது இல்லை இதில் வந்து இந்த விதமான கருத்துக்களை மட்டும்தான் என்ன இந்த பல்லு அப்படிங்கிறது என்ன சில பல் அந்த அவர்களுடைய வாழ்க்கையை சேரி மக்களுடைய வாழ்க்கையை குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் உலா அப்படிங்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மன்னன் மீதோ இல்லை ஏதோ ஒரு ஒன்றின் மீதோ வந்து என்ன ஒரு பொருளை அடிப்படையாக வைத்து பாடக்கூடிய ஒரு நூல் அப்படின்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர் கான்ட்ரிபியூஷன் இந்த ஃபாரினர் கான்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லைக் ஜி போப்பு கால்டுவல்லு ஈராஸ் பாதிரியார் அதுக்கப்புறம் நிறையா பேர் இருக்காங்களே அவங்க ஏற்றிய நூல்கள் அவங்க வேற என்னென்ன கருத்து கமில் சுபலா இந்த கபில் சுபல்லாம் அவர் பேர் ஒன்று வரும் இந்த மாதிரி நிறையா பேர் அதை பார்த்துக்கோங்க அடுத்து மாடல் லிட்ரேச்சராக நவீன இலக்கியம் முறைநடை சிறுகதை இது மாதிரியானது நம்ம கொஷின் ஏற்கனவே பார்த்துட்டு லைக் இப்போ தமிழ் லிட்ரேச்சரை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்காட்டுக்கு சிற்றத்துக்குன்னு தான் நான் காமிக்கிறேன் இப்போ நாட்டுப்புற இலக்கியம்னா அதில் என்ன வகைகள் இருக்குது சரியா கதையாக இருக்குது கதைப்பாடல் விடுகதை பழமொழி என்ன இப்போது அதே மாதிரி வந்து விடுகதைகள்லாம் என்ன மாடர்ன் லிட்ரேச்சர் கீழே வந்து வரும் சரியா லைக் இப்ப குழந்தை இதழ்கள் இதுவும் என்ன மாடல் கீழே வந்துடும் இப்ப வள்ளியப்பா அப்படிங்கிறது எதுக்குள்ள வள்ளியப்பா அளவள்ளியா சாரி உம் அளவள்ளியப்பா வந்து ஏன் குழந்தை கவிஞர்னு சொல்றாங்க அப்படின்னா இவர் குறிப்பா வந்து குழந்தைகளுக்கான இதில் வந்து என்ன இவர் வந்து வெளியிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு விஷயமா இருக்கும் புதுக்கவிதை அதே மாதிரி நூல்திறனை கீவா வந்து பாத்தீங்கன்னா எதை பற்றி வந்து பேசுதுன்னா சமுதாய நாவல் வீராசனம் தமிழ் சமுதாய நாவலில் வந்து பேசும் லைக் நம்ம பார்த்த மாதிரி என்ன தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு விதமான பேசும் அதே மாதிரி கீராவுடைய கீ ராஜநாராயண் இருக்கார் இல்லையா அவருடைய நூல் வந்து அந்த கரிசல் மண் சார்ந்த வாழ்க்கையை வந்து நெறிப்படுத்தும் இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா இட் இஸ் பெட்டர் இப்படி தான் வந்து என்ன நம்ம அப்ரோச் பண்ணணும் அதனால் தமிழ் லிட்ரேச்சர்னால் எந்த புக் எடுத்தாலும் நானூறு பக்கம் இருக்குது ஐநூறு பக்கம் இருக்குது அப்படின்ட்டு நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது த கொஷின் ஆல்சோ வில் பி லைக் தட் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம சப்ஜெக்டில் போகலாமா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு ரைட் யாரை கேட்டாலும் என்ன அதாவது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மீதோ இல்லை வந்து அது சுயமாக என்ன பிரிவு அதை பற்றின ஒரு பெருமை இருக்கும் அதே மாதிரி என்ன தமிழர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா இனத்தாருக்கும் என்ன அவர்களுடைய இனம்னா என்ன அவர்களுடைய இனம் இல்லை அவர்களுடைய பிரிவு தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்மளும் வந்து சொல்கிறோம் பட் எல்லாரும் சும்மா வந்து ஒரு புராண கதைகள் இது மாதிரியான சொல்லுவாங்க நம்மளை தமிழ் தமிழர்களாகிய நாம் வந்து தமிழன் என்றோர் இனமுண்டு தனியாக அவர்கோர் குணம் உண்டு சரியா தமிழன் என்ற சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இது மாதிரியானலாம் துணிவாக சொல்லலாம் ஏன்னா நமக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்குது தமிழ் சமூகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து தொடர்ச்சியாக ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் என்ன ஒரு ஆதாரத்தை கொண்டு அடிப்படையில் வந்து இருக்குது இப்போ நீங்கள் இதே காலகட்டத்தில் வந்து வடமொழி இலக்கியங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாத வடமொழியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் என்ன சமஸ்கிருதத்துக்கே என்ன நான்காம் தான் என்ன அதற்கான இலக்கணமே வந்து எழுதப்பட்டது ஆனா தமிழுக்கு அப்படி இல்லை சங்க இலக்கியமே என்ன அதனுடைய இதே வந்து உங்களுக்கு பிசி பிசி த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து என்ன ஏடி த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்றாங்க சரியா இப்ப இந்த காலத்திலே இவ்வளவு ஒரு பெரிய சங்க இலக்கியங்கள் வந்து தெளிவாக இருக்கும் போது இதற்கு முன்னாடியே என்ன ஒரு தெளிவான இலக்கணம்லாம் இருந்தால் தான் என்ன இதெல்லாம் வந்து எழுத முடியும் அப்போது அதற்கு முன்னாடியே வந்து சொல்கிறோம் அப்போ நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் என்ன நம்ம தாராளமாக வந்து பெருமை கொள்ளலாம் சரி நம்ம சொசைட்டி வந்து என்ன நம்ம நம்ம சமூக நம்ம தமிழ் சமூகத்தை பற்றி எந்த விதமான இதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் சரியா நமக்கு பொறுமையாக உண்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா அதாவது வந்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வந்து பேலியோலி நீங்கள் வரலாறு வந்து படிச்சிருப்பீங்க பேலியோலித்திக் நியோலித்திக் வேல்யூ என்ன பழைய கற்காலம் நியோ புதிய கற்காலம் இந்த பழைய கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மனிதன் வந்து நாடோடியாக ஒரு அலைந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய சமூக வாழ்க்கையெல்லாம் என்ன ரொம்ப முன்னேறி இருக்காது அதுக்கப்புறம் புதிய கற்காலம் புதிய கற்காலத்தில் தான் என்னென்னா மனிதன் வந்து த சைக்கிள் அப்படிங்கிறத சாரி சாரி இல்லை சக்கரம் த இன்வென்ஷன் ஆஃப் வீல் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு வந்து அடிப்படையாக அமைஞ்சது நீங்கள் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இயந்திரமோ எதுவோ இருந்தாலும் என்ன அது அந்த சக்கரத்தை அடிப்படையாக வைத்து தான் என்ன இருக்கும் அது வந்து விவசாயத்துலையும் சரி தொழிலையும் சரி எல்லாத்துக்கும் என்ன அது புதிய கற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஓகே பேலியோலித்திக் நியோலி நியோலித்திக் மெக்காலித்திக் மீசோலித்திக் சால்கோலித்திக் அப்படி இப்படி நிறையா இருக்கு பட் நம்ம அந்த ஹிஸ்டிகுள்ளலாம் ரொம்ப போக வேணாம் இந்த வரைக்கும் என்னென்னா கல்தோண்டி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன்தோன்ற குடி மூத்த குடி அப்படின்னு ஐயன் ஆரிநாதன் அப்படிங்கக்கூடியவர் புறப்பொருள் வெண்பா மாலையில் வந்து என்ன இதை பற்றி வந்து பேசுகிறார் இப்போ வந்து புறப்பொருள் மாலை வந்து ஒரு என்ன ஒரே நிமிஷம் லைக் இருக்கு இல்லையா அடுத்து வந்து அடுத்து சொல்றாரு தொன்று நிகழ்ந்த அனைத்தும் உணர்ந்த சூழ்களை வானர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராதா இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படிங்கக்கூடியதையும் சொல்றாங்க சரியா அதாவது வந்து என்னன்னா நம்ம எங்க தாய் வந்து எப்போ தோன்றான்னு தெரியாது எங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய இது இருக்கு அப்படின்ட்டு அப்போ நம்மளுடைய ஆர்ஜின் என்ன நம்ம வந்து என்ன ஒரு மொழி அடிப்படையில் நம்மளுடைய இனத்து இனத்தினுடைய தோற்றம் நம்ம தமிழர்களுடைய தோற்றத்தை வந்து அணுகலாமா இல்ல ஜாலஜி அடிப்படையில் புவியியல் சார்ந்து நம்மளுடைய இதை வந்து அணு அணுகலாமா அதுக்கப்புறம் இனம் சார்ந்து சில பேர் வந்து அணுகிறாங்க இனம் சார்ந்து அணுகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான அதுல கான்ட்ரவர்சிஸ் வந்து இருக்கு சரியா தமிழரை வந்து பாத்தீங்கன்னா தேவநாய பாயர் வந்து தீபத்துல இருந்து வந்த ஒரு பிரிவினர் அப்படிங்கிறாரு அதாவது வந்து மங்களாய்ட்ஸ் அப்படிங்கிறார் அப்போ இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது ராமச்சந்திர சீச்சிர் என்ன சொல்றாருன்னா வி என் ராமச்சந்திர தீச்சிதர்னு ஒருத்தர் உண்டு அவர் என்ன சொல்றாருன்னா இல்லை அப்படியெல்லாம் இல்லை தமிழ் வந்து பூர்வ குடிகள் தான் அப்படிங்கிறாரு அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து நீங்கள் வேற ஒரு அஸ்கோ பார்ப்பாலோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இல்லை இந்தியா முழுமைக்குமே என்ன ஒரு காலத்துல வந்து திராவிடர்கள் கீழே திராவிடர்கள் தான் வந்து இருந்தது அப்போ திராவிடர்கள் வந்து ஆரியல் வருகைக்கு பிறகு தெற்கு நோக்கி என்ன விரட்டி அடிக்கப்பட்டாங்க அந்த காலத்தில் உள்ள சிந்து சமவெளி பகுதியெல்லாம் என்ன திராவிட நாகரீகம் தான் அப்படி சொல்றாங்க ஆக்சுவலி இந்த திராவிடம் தமிழ் இதுக்குள்ள நீங்க கன்ஃபியூஸ் கூடாது சரியா திராவிடம் அப்படிங்கக்கூடிய சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அது தமிழ் சொல்லா சமஸ்கிருத சொல்லா அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது ஆனா இந்த தமிழ் அப்படிங்கறதான் என்ன தமிழ் திரமிழ திராவிட திராவிட அப்படிங்கிறது வந்துதான் யார் சொல்கிறா அப்படின்னா வந்து கால்டு வந்து என்ன அவர் தான் சொல்கிறார் மொத முதல்ல வந்ததுன்னா அவர் வந்து என்ன இந்த கம்பேரட்டிவ் கிராமர் ஒப்பும அந்த இலக்கியம் கம்பேரட்டிவ் கிராமர் ஆஃப் தமிழ் எழுதுவார் சரியா அந்த கம்பேரட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜ் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கக்கூடிய நூல்கள எழுதுறாரு அப்படி எழுதும்போது தமிழ்ல இருந்து தான் என்ன திராவிடம் அப்படிங்கிறது வந்துச்சு அதன் தான் என்ன நடு திராவிட மொழி தென் திராவிட மொழி வட திராவிட மொழி அப்படின்லாம் வந்து சொல்றாங்க அப்படிங்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் என்ன அவர் வந்து முன்வைக்கிறார் ஓகே இப்போ இந்த ஆன் தி பேஸ் ஆஃப் ஜியாலஜி ஆன் தி பேஸ் ஆஃப் லிங்கிஸ்டிக் இதெல்லாம் என்ன நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம் பட் தமிழும் திராவிடம் தமிழ்லருந்தான் திராவிடம் வந்தது அப்படிங்கிறத எல்லாரும் வந்து பொதுவாக வந்து தமிழ் திரமிழா திராவிட அப்படிங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கிட்டுறாங்க பட் இந்த திராவிடம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா இந்த திராவிடம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்து யார் பயன்பாட்டுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைக் குமரி மூலப்பட்டவர் தான் என்ன எட்டாம் நூற்றாண்டில் வந்து பயன்படுத்துறாரு நிறைய பேர் வந்து அன்னைய தினமணி சரியா அன்னைய திறமணியில வந்து என்ன ஆஹ் ஆதிசங்கர் வந்து திராவிட சுசு சௌந்தரிய லகர் இதெல்லாம் வந்து பேசுறாங்க திராவிட அந்த திராவிடம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை என்ன அப்படின்னா வந்து சமஸ்கிருத வார்த்தைன்னு சொல்றாங்க பட் நம்ம அந்த இதுக்குள்ளெல்லாம் வந்து போகல பொதுவாக நம்ம மொழி சார்ந்த சில விஷயங்களை வந்து பார்க்கலாம் சரியா த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்த இதெல்லாம் சில பேசிக்காக சில டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்போம் அதை அப்படியே வந்து மார்க் பண்றேன் ஜஸ்ட் வந்து என்ன பாருங்க சரியா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தினுடைய அடிப்படையாக சில நிறைய விஷயங்களை எது டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய பிசியோகிராபி டிவிஷன்ஸ் நில அமைப்பியல் அப்படிங்கிறது முக்கியமாக சில தாக்கத்தை வந்து செலுத்தும் செலுத்தும் நம்மளுடைய உணவு முறையாக இருக்கட்டும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய உட சாரி உடை இதெல்லாம் எல்லாமே என்ன இந்த கிளைமேட்டெல்லாம் தான் என்ன பண்ணுது நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம வந்து என்ன மேல போடா போடாமல் கூட இருப்போம் நீங்க இதே இது என்ன வடக்க போக போக என்ன அவங்க பகலில் வந்து சொட்டுறதெல்லாம் வந்து போட்டு தான் என்ன அவங்க அவங்களோட இதை வந்து கழிக்க முடியும் அப்போ இதுதான் அதே மாதிரி அவர்களுக்கான உணவு இதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் தான் பேசுகிறேன் சரி ஓகே தொல்கா பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் பிரிக்கார் நிலமும் பொழுது தான் என்னென்னா முதல் பொருளாக வந்து பிரிக்கிறார் இதன் அடிப்படையில் தான் என்னன்னா தமிழ்நாடு வந்து இருக்குது நிலம் பொருள் சரியா சாரி நிலமும் பொழுதும் இதனுடைய அடிப்படையில் தான் என்ன நம்மளுடைய வாழ்நிலை இருக்கு அப்படின்னு அஞ்சு பிரிப்பார் சரியா என்ன அப்படின்னா வந்து ஐந்து வகை நிலப்பரி அப்பா அது இருந்தா இருக்கு பாருங்க லைக் த லேண்ட் ஆஃப் கிளாசிஃபைட் அஸ் ஹில்ஸ் ஃபாரஸ்ட் பேடி ஃபில்ஸ் என்ன சி அண்ட் ரை அதாவது என்னன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அடிப்படையில் வந்து என்ன பிரிக்கிறாரு இதுதான் என்ன இப்போதைக்கு இருக்கு அதே மாதிரியான நிலத்தோட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்பவும் என்ன எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து தமிழ் கண்ட்ரி மிக்ரேஷன் சரியா தமிழ் கண்ட்ரி மிக்ரேஷன் அப்படின்னா தமிழ் நாடு இடப்பெயர் சரியா தோஸ்கூ டு இந்த குமரி கான்டின அண்ட் இண்டஸ் வேலி வேர் தமிழ் பீப்புள் அதாவது வந்து என்னன்னா ஒரு காலகட்டத்திலிருந்து குமரி கான் கண்டத்திலிருந்து இருந்து சிந்துசமோழி வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து தமிழர்லாம் இருந்தாங்க இவங்க தான் என்ன இங்கே வரைக்கும் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரியா பட் ஆரியனுடைய இன்வேஷனுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா வந்து ஒன்னு அவங்க இருந்து இங்க தெற்கு நோக்கி விரட்டியடிக்கப்படுகிறார்கள் அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமணர்கள் மற்றும் பௌத்தர்கள் என்ன மூன்றாம் நூற்றாண்டுல வந்து இங்க வந்து அவர்களுடைய மதத்தை பரப்புறதுக்கு தமிழகத்துக்கு வராங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து ரிலேட் ஆகுது அதுக்கப்புறம் சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர்கள் வந்து கிரேக்கர்கள் ரோம் ரோமன்ஸ் அண்ட் சைனீஸ் சரியா கிரேக்கர்கள் ரோமனர்கள் வந்து நம்ம எப்படி சொல்லும்னா யவனர்கள் அப்படிமா ரோமன்ஸ் இஸ் நோனஸ் யவனர்ஸ் சரியா நந்தர்கள் கோசர்கள் இவர்களோட நம்ம என்ன தொடர்பு வச்சோ இவங்கெல்லாம் என்ன தமிழ்நாட்டில் வந்து குடி குடியிருந்ததா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படி ஒவ்வொரு மன்னர்களாக வருவாங்க நாயக்க மன்னர் வருவாங்க முஸ்லீம் படையெடு போகிறோம் நிறையா இருக்கு ஓகே இதெல்லாம் இருந்தாலும் வந்து நம்ம ரொம்ப உள்ளே போகணும்னா ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்குவோம் சரியா ஓகே அடுத்து வந்து மனித இனத்தை வந்து நிறையா பிரிக்கிறாங்க சரியா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு விசா கலர் த ஸ்கின் தே கிளாஸிஃபைட் த நீக்ரோஸ் மங்கோலியன் காசின்ஸ் அடுத்து நிறையா வந்து பிரிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து நினைக்கிற ஆஸ்ட்ரோலைட்ஸ் யூரோப்பியன் இண்டோ ஆர்வியன் சாரி இண்டோ ஆரியன் திராவிடன்ஸ் சென்ட்ரலைஸ் நிறைய நிறையா பிரிக்காங்க ஆனால் நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன இதில் குறிப்பிட்ட எதுக்குள்ளதுக்கு என்ன வரமாட்டோம் அப்படிங்கிறதான் ஒரு ஒரு விஷயம் ஆனால் என்னன்னா சில பெரும்பாலுடைய கருத்து என்ன இருக்குன்னா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மெடிடரியன் ரேஸ் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் வந்து என்ன நம்ம வந்து நம்மளை நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க பட் ஒவ்வொருத்தரும் என்ன ஒவ்வொரு பேரும் வந்து சொல்கிறாங்க சரியா அதனால தான் என்னென்னா இந்தியா வந்து பல்வேறு கா இனங்களின் அருங்காட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இந்தியா வந்து பல்வேறு இனங்கா இனங்களின் அருங்காட்சியமா இது மாதிரியான பல வகையான ஒரு இனங்களை கொண்ட ஒரு நாடு நம்ம பார்த்தோம் இல்லையா வேற்றுமையும் அதுக்கு வந்து என்ன இது ஒரு முக்கியமான காரணம் இதெல்லாம் இஸ்ரீ அவர்களுடைய பேலி என்ன பழைய கற்காலம் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த பழைய கற்கால கருவிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிடச்சிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் பல்லாவரத்துல என்ன முதல் முறையா என்ன கண்டுபிடிச்சிருக்கும் அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வட ஆற்காடு தென்னாற்காடு இந்த மாதிரி செங்கல்பட்டு இது போன்ற இடங்கள்லாம் என்ன இந்த மாதிரியான வேலி பழைய கற்கால இதெல்லாம் வேலியொலி திக் தான் என்ன சுந்துசமௌழிக்கெல்லாம் முன்னாடி வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கற்கால கத்தை சார்ந்த சில இதெல்லாம் என்ன கொற்றலை ரிவர் அதிரம்பாக்கம் பூண்டி இங்கெல்லாம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அது மாதிரி பழங்கால கருவிகள் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு அதனுடைய மனிதனுடைய இடங்கள் வந்து பார்த்தோன்னா என்ன பல்வேறு குகைகளில் இதுல வந்து கிடச்சிருக்கு அதே மாதிரி மொழி வந்து என்ன அப்போ இல்லை பட் என்ன அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து மத அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா த ஒர் ஆஃப் மதர் கார்டஸ் மைட் அட் த சேம் சரியா அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து பெண் தெய்வம் மதர் கார்டஸ் தான் என்ன எல்லா பக்கமும் ஒரு முக்கியமான இதாக இருந்திருக்கணும் அதே தான் என்ன தமிழ்நாட்டிலையும் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறார் யார் டாக்டர் ராஜமாணிக்கன் அப்படிங்கிற சொல்கிறார் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வம்னா அதிகம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் சிவன் கோயில் விஷ்ணு கோயில் இருக்குமான் இருக்கு எல்லா ஊர்லேயும் என்ன ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இருக்கும் கா மாரியம்மா காளியம்மா சந்தன மாரியம்மா வடகாசி அம்மா ஏதாவது என்ன ஒரு தெய்வம் அப்படிங்கறது இங்க தான் செய்யும் ரைட் ஆக்சுவலி என்னன்னா நீங்க இந்த இந்த பர்டிகுலர் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் டைரக்டா ஃபேக்சுவலா வருமானா வருவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு நீங்க இந்த பர்டிகுலர் கண்டன்ட்ட இல்லை டாப்பிக்கை இந்த சோர்ஸை நீங்க எப்படி இன்டர்போர்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரிதான் என்னன்னா அவங்களால வந்து இதை வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி இது பண்ண முடிச்சுட்றியா மிசோலி திக் பீரியடு அதெல்லாம் சொல்கிறாங்க ரைட் ஓகே இந்த மிசோலித்திக் திக் பீரியட் காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாயர்புரம் ஏரல் குதிரை மொழி இதெல்லாம் என்ன இங்கே கிடஞ்சிருக்கு அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் கோடாங்கிப்பட்டி இதிலெல்லாம் என்ன வல்லம் தஞ்சாவூர்லேயும் நிறைய இடங்கள் என்ன இந்த மிசோலித்திக் காலகட்டத்தை கிட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து புதிய கற்காலம் இந்த புதிய கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு அனந்தப்பூர் கர்னூல் பெல்லாரி அதுக்கப்புறம் என்ன சேலம் புதுக்கோட்டை திருநெல்வேலி இங்கெல்லாம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதெல்லாம் அந்தளவுக்கு நமக்கு தேவையில்ல ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க சரியா அடுத்து வந்து வெக்கேஷன்ஸ் ஸோ அவங்களுடைய தொழில் அப்படிங்கிறது என்ன அக்ரிகல்ச்சர் தான் என்ன இதே இருந்திருக்கு அது மாதிரி என்ன பாட்ரியும் வந்து இருந்திருக்கு சரியா இந்த பாட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பின்னாடி சொல்கிறேன் அந்த பாட் ரூட்னு ஒரு வீடியோ இருக்கும் சும்மா போய் யூடியூப்ல அடிச்சு பாருங்க டாக்டர் பாலகிருஷ்ணன் சார் ஐஎஸ் வந்து அவர் வந்து ஒரு லெக்சர் கொடுத்துருப்பார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அப்போது இருந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா அதையும் வைகை நதிக்கரை இருக்கு இல்லையா இந்த வைகை நதிக்கரை வரைக்கும் இருக்கக்கூடிய குறிப்பா இந்த பானை செய்யக்கூடிய அந்த குறிப்பிட்ட பிரிவினர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் அவங்க பானை செய்யக்கூடிய விதம் அப்படிங்கறது என்ன அங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன ஒரு தொடர்ச்சியான ஒரு ஒரு முறை வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறத இது பண்ணிருக்காரு அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா பாருங்க இல்ல விட்டுருங்க சரியா ஓகே அப்புறம் என்ன காட்டன் இருந்திருக்கு அப்படிங்கிறது நகைகள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அரசாங்கம் எல்லாம் நிறைய இருக்கு நீங்க சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பெருங்குழு எண்பேர் இதெல்லாம் வந்து இருக்கும் பட் தம் தமிழர்களை பொறுத்தவரைக்கும் என்ன ஆரம்ப காலகட்டத்துல எல்லாமே என்ன நம்ம இயற்கையை வணங்குறதுதான் அஹ் நிலா சூரியன் நம்ம சிலப்பையாது பார்க்கலாம் திங்களை போற்றுதும் திங்களை போட்டுறதும் ஞாயிறை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போட்டுறதும் என்ன அதெல்லாம் அந்த காலத்துல குறிப்பிட்ட கடவுள் இருந்தது இல்ல ஆனா என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லுது ஆனா என்ன அப்படின்னா வந்து லிங்க வழிபாடு இருந்ததாக கருதப்படுகிற சரியா அடுத்து மொழியெல்லாம் இல்லை அடுத்து மெகாலித்திக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் விட்டுடலாம் சரியா சோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸ்டோல்சூன் இரும்பு காலகட்டத்தை சேர்ந்த கருவிகள் அதுக்கப்புறம் என்ன கோல்டு இதெல்லாம் என்ன எங்கன்னா பெரும்பயர் அப்படிங்கக்கூடிய செங்கல்பட்டுங்க திருச்சூர் தலைச்சேரி இதெல்லாம் என்ன நிறையா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் ரொம்ப டீட்டெயில்டாக கேட்கணும் ஆதிச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து அங்கே கிடைக்கப்பட்ட ஆதி இதை ஒரு முக்கியமான ஃபேக்ட் ஆதிச்சநல்லூர் இருக்கக்கூடியது வந்து என்னன்னா இந்த முருக வழிபாடு இருந்ததாக அங்கே வந்து தெரியப்பட்டிருக்கு சரியா அதே மாதிரி நீலகிரியை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நீலகிரியில் உள்ள ரிசம்பிள் தங்கக்கப்பு அப்படிங்கிற சுமேரியாவில் உள்ள ஒரு இதை என்ன ரிலேட் பண்ணுது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆதிச்சனூர்ல வந்து இருந்தது அதே மாதிரி பாலஸ்தீன்ல இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம வரலாம் குமரிக்கண்டம் சரியா குமரிக்கண்டம் அப்படிங்கிறது ஒன்று இருந்ததா இல்லையா அப்படிங்கறதுக்கு வந்து ஜாலஜிக்கலாக நம்ம ரெண்டு வகையா வந்து பார்க்கலாம் சரியா நீங்க எல்லாருமே வந்து ஜாக்ரஃபி படிச்சிருப்பீங்க சரியா அதுல வந்து காண்டினென்ட் தியரி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க கண்டபோக்க கோட்பாடு அப்படிங்கிறது ஒன்று படிச்சிருப்பீங்க இல்ல சீஃப்ளோர் எக்ஸ்ப்ளோ கடல் தரை விரிவாக்க கோட்பாடு அப்படிங்கறத படிச்சிருப்பீங்க இந்த ரெண்டு படித்தவங்களுக்கு என்ன அப்படி அது ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேஞ்சியா பேந்தலசா அப்படிங்கக்கூடியது என்ன ஒன்று இருந்துச்சு இந்த பேஞ்சியாவும் பேந்தலசாவும் என்ன ஒன்று ஒன்று நகர்ந்து வந்தது அதுக்கப்புறம் என்ன கோண்டுவானா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி வந்து கடலில் மூழ்கிச்சு அதன் அடிப்படையில் தான் என்ன ஆடெத்திஸ் கடல் ஒன்று இருந்துச்சு அதுதான் நிறையா படிய வச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பிற்காலத்தில் தான் இமயமலை வந்து ஹிமா இமய இமயமலை வந்து தோன்றுச்சு அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஜாக்ராஃபியில் வந்து படிச்சிருப்பீங்க இன்னும் இமயமலை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த யங் ஃபோல்டன் மௌண்டன் சொல்கிறாங்க இமயமலை அப்படிங்கிறது ஒரு இளம் மடிப்பு மலை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க ஓகே அதனால் என்னென்னா இந்த குமரி கான்டினா என்ன அப்படின்னா வந்து லைக் நம்ம பார்க்கக்கூடிய லெமூர் இதெல்லாம் இதில் உள்ள விஷயங்கள்லாம் சரியா ஜாலஜிஸ்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம பார்த்தோம்ல பேந்தியா இதெல்லாம் இதில் உள்ள விஷயம் அப்படியே வந்து நம்ம சொன்ன விஷயம் தான் அப்படியே இதில் அப்படியே ஜஸ்ட் தியரியாக வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த தியரியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கிது இந்த ஜாகிரபிக்கெல்லாம் ஆகும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா குமரிக்கு கன்னியாகுமரிக்கு பிறக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு அடுத்து உள்ள பகுதி வந்து என்ன அதில் நிலப்பகுதி இருந்ததாகவும் அங்க வந்து பக்ருலியாறு அதுக்கப்புறம் என்ன குமரி மலை இதெல்லாம் இருந்ததாகவும் அங்கே இடைப்பட்ட நாப்பத்தி அரசுகள் இருந்ததாக நிறைய நூல்கள் வந்து என்ன குறிப்பிடுகிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரகிரி மலை அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி கிட்டத்தட்ட எல்லாமே வெஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு இந்த மகேந்திரகிரி மலையை பத்தி வந்து பாத்தீங்கன்னா வால்மீகி வந்து ராமாயணத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்போ வந்து என்னன்னா இதெல்லாம் முன்னாடியே வந்து இருந்திருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்து நம்மளால வந்து என்ன வர முடியும் சரியா இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து குமரி காண்டின கண்டத்தை வரைக்கும் ஒரு ஜால பொறுத்த வரைக்கும் அது கோண்டுவானா ஆனால் ஒரு உயிர் தாவரவியலாளரை பொறுத்த வரைக்கும் என்ன இது லெமூரியா இல்லை விலங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த லெமூர் எனப்படக்கூடிய அந்த குரங்கு வகை என்ன அப்படின்னா வந்து இந்த இதில் தான் என்ன தோன்றுச்சு இதுதான் என்ன பிற்காலத்தில் எல்லா கண்டங்களுக்கும் வந்து பரவுச்சு எப்படினா இந்த நிலம் அப்படிங்கிற கோண்டுவானா இந்த இது இருக்கு இல்லையா இந்த லேண்ட் பிளேட்ஸ் வந்து தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சது இல்லையா அதனால இந்த லேண்ட் பிளேட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டெக்டானிக் பிளேட் தேரிப்படி என்ன அப்படின்னா வந்து இந்த எல்லாமே இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இதை ப்ரூவ் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கா இருக்க வரும் தென் தென் அமெரிக்காவையும் நீங்க ஆப்பிரிக்காவையும் அப்படியே இணைச்சிங்கன்னா என்ன ஒண்ணு போல இணைகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அடே ஒட்டா ஃபிட்டாவுற மாதிரி இருக்கும் ஆனா பல்வேறு ஜாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு அப்புறம் என்ன தனித்தனியாக வந்து போச்சுது அப்படிங்கிறார் சரியா அதுக்கப்புறம் த திராவிடியன்ஸ் வேர் லிவ்ட் இன் த லெமுரியன் கான் அண்ட் தேர் த ஃபஸ்ட் ஹியூமன் ரைஸ் அக்செப்டட் பை நிறைய பேர் என்ன திராவிடர்கள் வந்து லெமுரியாவில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாங்க இவங்களும் என்ன இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சீனிவாச ஐயங்கார் வி ஆர் ராமச்சந்திர திஜிதர் கா அப்புலவர் கா அப்பா துறை பாயர்லாம் என்ன அதுக்கப்புறம் ஐராவதம் மகாதேவன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் குமரி குமரிக்காண்டினெல்லாம் இருந்தது அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணுறாங்க சிலதை வந்து ஏற்றுக்கிடுறாங்க சரியா ஓகே அதை நம்ம சொல்லணும் முதல் பார்த்தோம் தமிழ் ரேஸ் அஸ் ஃபேர்ஸ் பேக் அஸ் ஆன்சியன் ஸ்டோன் ஏஜஸ் அது வரைக்கும் என்ன அதுதான் சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம் கல் க கற்காலத்துக்கு முன்னாடியே நம்ம தோன்ற தான் வந்து என்ன கல் தோண்டி மண்ணாண்டை காலத்தே வாழோடு முன் தோன்றி மூத்தக்கூடிய அப்படின்னு புறப்பொருள் மாலை சொல்லுது ஐயன் ஆரிநாதன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பக்கருள் இருந்ததை சொல்லுது பாருங்க சரியா இது வந்து புறநானூறு சொல்லுது குற குமரி காண்டம் போனவுடனே பக்குருள் யாரும் போயிடுச்சு அப்படிங்கிறார் செந்நீர் பசும்பின் வயிறீர் கீத்த முன்னீர் விளவின் நெடியோ நன்னீர் பக்குருளி மணலினும் பலவே அப்படிங்கிறது சரியா அதுக்கப்புறம்னா இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய பரளி அப்படிங்கிறது அப்படிங்கறது என்ன பகரில் லிவர் அப்படிங்கக்கூடிய ரிவர் தான் சங்க காலத்துல இருந்ததுதான் என்ன பேர் மாதிரி பரளி ரிவர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதே காலகட்டத்தில் நம்ம மூன்று சங்கங்கள் பார்த்திருக்கோம் இல்லையா முதற் சங்கம் கடை சங்கம் இந்த மூன்று சங்கங்களும் கடல் கோல அலைஞ்சது அப்பவும் என்ன இது வந்து போயிருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ப பரளி லிவர் அப்படிங்கறது என்ன பிற்காலத்துல சில பேர்கள் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க அதுக்கப்புறம் சங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குமரிக்காண்டியன் இருந்ததை வந்து நிறைய உறுதி செய்யுது அது மட்டும் இல்லாமல் குமரி ஆறு இருந்தது என்ன நிறைய வந்து உறுதி செய்யுது சரியா அதே மாதிரி தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலம் என்ன அப்படின்னா வந்து கன்னிதன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாளி காவேரி இதுல கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா குமரி தான் இது பண்றதா என்ன சொல்றாரு தான் சொல்லுது அப்படிங்கறத சொல்றாங்க சரியா த கன்னி அப்படின்னா என்ன இட்ஸ் டு த காவேரி அண்ட் த மீன்ஸ் கண்ணி சிற பேர் இது வந்து சிலப்பதிகாரம் சொல்லலாம் கண்ணின்னா லைக் காவேரி சொல்றாங்க பட் இத பாவாணர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா வந்து இல்ல அவர் கண்ணின்னு சொன்னது என்னன்னா கன்னியாகுமரியை தான் குமரி அப்படிங்க தான் என்ன குமரின்னு சொல்றாங்க குமரியும் கண்ணி என்ன ஒரே ஒரு பொருள் தரக்கூடியது அப்புறம் சிலப்பதிகாரம் சொல்லுது பாருங்க பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படிங்கிற சிலம்பு வந்து சொல்லுது இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து இருந்ததை வந்து உறுதிப்படுது இதெல்லாம் ஜாலஜிக்கல் தியரி அடிப்படையில் அதுக்கப்புறம் என்ன குமரி ஹில் வாஸ் அஸ் மகேந்திரா ஹில்ஸ் சமஸ்கிருதத்துல இந்த மகேந்திரகிரி தான் என்ன அப்படின்னா வந்து இந்த திரவ எரிபொருள் உந்து நிலையம் இருக்கு இல்லையா எங்க திருநெல்வேலியில் இருக்கு இல்லையா அதனுடைய இடத்து பேர் வந்து என்ன இன்னும் மகேந்திரகிரி மலை அப்படின்னா வந்து இப்பவும் அதனுடைய பெயர் இருக்கு சரியா அவர் என்ன சுக்ரீவன் அது போனதுக்கு அப்புறம் என்ன தாமரபரணை தாண்டி மகேந்திரகிரி மலைக்கு போயிட்டியா அப்படிங்கறதெல்லாம் கேட்குறாங்க ஜஸ்ட் வந்து இது பண்ணுங்க சரி அடுத்து நக்கீரர் சொல்றாரு பாருங்க பக்ருலியாருக்கும் குமரிக்கும் இடையிலே நாற்பத்தி நாடுகள் இருந்ததா சொல்றாரு பக்ருலியார் அப்படிங்கிறது இட்ஸ் நார்த்தன் இசென்ட் கன்னியாகுமரின்னு வச்சுக்கலாம் குமரி அப்படிங்கறது என்ன இருந்தது அந்த லெமூரியாலேயோ இல்ல குமரி கண்டத்திலயோ இருந்தது அதுல உள்ள நாற்பத்தி நாடுகள் இருந்ததா சொல்றார் அதுக்கப்புறம் தொல்காப்பியம் என்ன ஒரு பாண்டியனும் என்ன பகுல வந்து இது பண்ணா அப்படிங்கறத மதுரை காஞ்சி நிறைய விஷயங்களும் சொல்லுது ஸோ இத இந்த ஜாலஜிக்கலை வரைக்கும் கேட்டன்னா நீங்கள் அந்த சீ ஃப்ளோர் அந்த சாரி இந்த காண்டினென்ட் தேரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இந்த லெமூரியா காண்டினென்ட்டு இதெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்துக்கணும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இப்போ இந்தியன் சப்கான்டினெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக விஞ்சி சாத்புரா மலைகளுக்கு இருக்கு இருக்க அதுக்கு சவுத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன அப்படின்னா வந்து ஓல்டஸ்ட் ராக் ஃபார்மேஷன் குறிப்பாக ஆந்திரா இங்கெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து இங்கே உள்ளதான் இங்கே பெரும்பாலும் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வல்கானிக் கரப்ஷனோ எதுவுமே வந்து இருக்காது ஸோ அதே வந்து என்ன இதெல்லாம் மிக பழமையான இடம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வந்து சொல்லப்படுகிறது ஓரளவு என்ன நம்ம அதை வந்து ஏற்றுக்கவும் செய்யலாம் சரியா ஜாகிரஃபி நீங்கள் ஓரளவு ப படிச்சிட்டிங்கன்னா தெரியும் அடுத்து வந்து என்னன்னா நம்ம மொழி அடிப்படையில் வந்து பார்க்கலாம் ஸோ மொழி அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா திராவிடம் அப்படிங்கக்கூடிய ஒரு மொழி என்ன மொழி அடிப்படையில் வந்து பார்க்கலாம் இப்ப மொழி அடிப்படையில் அப்படின்னா வந்து தமிழ் பேச தமிழ் இல்ல திராவிட மொழிகள் பேசக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியா சரியா இதுல வந்து நிறைய மொழிகள் இருக்கு தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் அப்படிங்கறத சொல்றாங்க இதுல குறிப்பா வந்து ஒரு மொழியை வந்து சொல்றாங்க பார்க்கலாம் சரியா பாலி பிராகிருதம் அப்படிங்கறது என்னென்னா என்னன்னா ஒரு மதம் சார்ந்து இருந்தது அப்படிங்கக்கூடிய சொல்றாங்க தமிழ் வந்து அதற்கு முன்னாடியே என்ன இருந்ததாக பேசப்படுகிறது அது சாமம் மதரவனெல்லாம் என்ன வழியாக தான் வந்துச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சாம் நூற்றாண்டில் தான் என்ன இதெல்லாம் ஃபார்முக்கு வந்துச்சு ஆனால் சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமாக மூன்றாம் நூற்றாண்டிலேருந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் நிறையா இந்தோ ஆரியன் லாங்குவேஜாக இருந்தால் கூட அதில் வந்து நிறையா தமிழ் வார்த்தைகள் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சமஸ்கிருதத்துக்கான மூல மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கிருதம் அண்ட் பாலி ஆக்சுவலி இந்த ப்ராகிருதம் வந்து பாலி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராகிருதத்தையும் பாலியத்தை யாரும் பயன்படுத்துவான்னு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புத்திசம் என்ன அவங்க ஒரு டைப் ஆஃப் அந்த ப்ராகிருதத்தையோ இல்லை பாலியை வந்து என்ன இவங்களோ ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்க என்ன இது பண்ணுவாங்க அப்போ இதில் நிறைய வார்த்தைகள் வந்து தமிழ்ல இருந்து என்ன கடை வாங்கியிருக்கு அப்போ அங்கேருந்து என்ன இங்கே வாங்கியிருக்கு அப்போ தமிழ் மொழி வந்து சமஸ்கிருதத்தை விட பழமையானது அப்படிங்கிறதுக்கு வரலாம் சரியா இதெல்லாம் வந்து என்ன தெலுங்கு கன்னடா துளு அண்ட் மலையாளம் இதெல்லாம் என்ன தமிழனுடைய கிளை மொழிகள் சரியா தோடா கோடா கோண்டா கோந்தி ராஜ்மஹால் பிரகு எல்லாம் என்ன புரோட்டா தமிழ் அப்படின்னா தமிழ் மொழின்னு இன்னொரு வடிவம் இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம எதை முக்கியமாக வச்சுரும் அப்படின்னா வந்து அந்த பிராகுயி மொழி அப்படிங்கிறது இந்த பிராகுயி மொழி அப்படிங்கிறது எங்கே பேசப்படுகிறது அப்படின்னா வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பல்கிஸ்தானில் ஒரு சில குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள்ளே என்ன பேசுகிற மாதிரி வந்து தெரியுது அப்போ இந்த மொழி வந்து அங்கே எங்கே இருந்துச்சு இந்த இப்போ அந்த மொழி பேசக்கூடிய இடம் அப்படிங்கிறது என்ன அப்போதைய சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த இடம் அப்போ என்ன ஆச்சு அப்ப என்ன அப்ப தமிழ் அங்கிருந்து என்ன கேட் ஆயிருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தும் இதன் அடிப்படையில் வைக்கலாம் எப்படின்னாலும் என்ன நம்ம பழமையான ஆட்கள் தான் என்ன நமக்கு வந்து புரிய வருது சரியா அதுக்கப்புறம் நிறைய சொல்றாங்க பம் அப்படிங்க சொல்றாருன்னா இரண்டு இரு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் அப்படிங்கறது வந்து இருந்துச்சு ஜப்பான் மொழியில கூட நிறைய தமிழ் இது இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் ட்ரை இந்தியாவை பொறுத்த வரைக்குலையும் ஜாவா ஐலாண்ட் இருக்குல்லையே அங்கே இங்கே உள்ளவங்களாம் என்ன நிறையா வந்து தமிழ் மொழியை இது பண்ணக்கூடிய அளவில் நிறையா மொழிகள் வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானில் என்னன்னா ஏ நேம்டு தமிழ் எக்ஸிஸ்ட் ஆப்கானிஸ்தானில் இப்போ கூட என்ன தமிழ் பெயர்கள் இருக்குது அப்படின்னு ஆக்சுவலி சிந்து வெளி இடப்பெயர் ஆயிரும் அப்படிங்கிறத யார் பண்ணாங்கன்னா டாக்டர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற வந்து பண்ணார் ஈஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நவு ஸ்டேட் அவர் தான் தமிழ் வழியில் முதல் முதலாக என்ன ஐஏஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர் அவருக்கு அவர் வந்து ரிசர்ச் பண்ணார் என்ன பண்ணார் அப்படின்னா என்ன என்ன பண்ணார் அப்படின்னா வந்து சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படக்கூடிய பெயர்களும் தமிழ்நாட்டில் வந்து குறிப்பிடப்பட்ட பெயர்களும் இப்போதும் என்ன இந்த குறி இந்த சிந்து சமோழி அந்த இண்டஸ்ட்ரியேஷன் இருந்த இடங்களில் இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பலசிஸ்தான் ஈரான் இது போன்ற இடங்கள்ல என்ன இப்பவும் அதே பெயர் வந்து இருக்குது குறிப்பாக வந்து கொற்கை தொண்டி முசுரி இது போன்ற இடங்கள் வந்து இருக்குது இது மாதிரியான பெயர்கள் இப்பவும் அந்தந்த ஊர்களில் வந்து என்ன பழக்கத்தில் இருக்கு இப்ப நம்ம பாடலிபுத்திரத்தை எடுத்துக்கலாம் சரியா சோ பாட்னா அப்படிங்கறது என்ன பாடலி புத்திரம் தான் இப்ப மிகமே பாட்னா சரியா தொடர்ச்சியா பேரை மாத்த முடியாது இல்லையா அப்போ அதே தான் என்னன்னா அங்க இருந்து வந்து மக்கள் வந்து என்ன பெயர்களை நம்மளோட ஞாபகத்துக்கு கெட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான காரணங்களை வந்து சொல்றாங்க இல்ல இங்க இருந்து அங்க ஸ்ப்ரெட் ஆயிருந்தாலும் இந்த பேரை வந்து ஊருக்கு நம்ம போனாலும் நம்ம எங்க போனாலும் நம்ம பேரை வந்து அடைமொழியா பயன்படுத்தக்கூடிய இருக்கு இல்லையா தமிழர்களை பொறுத்தருக்கு என்னன்னா எங்கள் நமக்கு பேருக்கு முன்னாடி அரைமொழி பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு பண்பாடு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து பார்க்கலாம் சரியா கன்களுஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாவனார் என்ன சொல்கிறாருன்னா ஒரே ஐடியா அடிச்சிட்டார் தேவனய பாவனார் சரியா ஏ எல்லாத்துக்கும் தாய்மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் தாமையா மொரிஷியஸ் மாதிரி நியூசிலாந்து மாதிரி ஹங்கேரி தாய்லாந்து எல்லா மொழியும் தமிழோட தொடர்புடையதான் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார் சயின்டிஃபிக் எவி எவிடென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் ரிஜன் அப்படிங்கிறது என்ன இந்த ஒரு வாழ்க்கை தோன்றுவதற்கும் மேம்பாடுவதற்கும் என்ன காரணமாக இருக்கும் ஆக்சுவல் நீங்க பார்ப்பீங்க பயோடைவர்சிட்டி வந்து எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஈக்குவேட்டர் ரீஜன் இருக்கு இல்லையா நிலநடுக்கோட்டு பகுதி இல்லை மத்திய பகுதி இருக்கு இல்லையா தான் அதிகமா இருக்கும் அப்போ இந்த பகுதி தான் என்ன நம்ம இப்போ இப்போது வந்து நம்ம நம்ம ஈக்குவேட்டர் லீஜன் பக்கத்துல தான் இருக்கும் அப்போ இந்த பகுதியில் தான் என்ன மனிதர்களோ இல்லை விற வகையான விலங்குகளோ ஏதோ தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கக்கூடிய அடிப்படையிலே வந்து பார்க்கலாம் அப்படி பார்த்தா என்ன இந்த குமேரி ஹில் எல்லாமே என்ன இந்த மீடியட்ரீன் சாரி இந்த ஈக்வல் ரீஜன் பக்கத்தில் இருக்குது அப்போ இது வந்து என்ன காரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் இதாக கூட நம்ம வந்து முன்வைக்கலாம் சரியா ஸோ இதெல்லாம் நிறையா ஒவ்வொருத்தங்களாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம நம்மளுடைய ஐடென்டிட்டி தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னா நார்மலி டைம்ஸ் தமிழ்ஸ் அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர் பார்த்தா திரவிடியன் நான் சொன்னோம் இல்லையா திரவிடியன் ஹேஸ் தை ஃபிசிக்கி ஆஃப் த ஏலி மெடிடரேன் ரேஸ் அதுக்கப்புறம் அர்மேடு இன் ரேஸ் ஆஃப் சவுத் ஆசியா நீக்ரிட்டோ ரேஸ் இதெல்லாம் என்ன இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க பட் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா த த்ரவிடியன் லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆரியன் லாங்குவேஜ் அண்ட் செமெட்டிக் லாங்குவேஜ் அப்படிங்கக்கூடிய இதில் வந்து என்ன சொல்கிறாங்க நீலகண்ட சாஸ்திரி என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து த லாங் எலமைட் அண்ட் ஆர் அக்கின் டு தமிழ் இதெல்லாம் உன்னோட தொடர்பு இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா மேற்காசியால் என்ன இங்கே வந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறார் அதே போல் என்னென்னா சுமே சுமேரியனும் என்ன தமிழை மாதிரியே வந்து இருக்காங்க அப்படிங்கிறதை இவர் வந்து சொல்கிறாரு ஸோ ஒவ்வொரு இதில் வந்து என்ன இந்த கே நீலகண்ட சாஸ்திரியை கேட்கலாம் வி ஆர் ராமச்சந்திர டீச்சர் கேட்கலாம் ஸோ இவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இவர் ராமச்சந்திர டீச்சர் வந்து என்ன இவங்கெல்லாம் தெற்கு இருந்து வந்தவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரியா கே சாஸ்திரி மட்டும் என்ன சொல்றாருன்னா இல்லை அவங்கலாம் வடக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லுவார் சரியா அதுக்கப்புறம் ஆஸ்திரியா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த தமிழ் ரேஸ் இஸ் ஃப்ரம் த மிலிட்டரியன் அதை தான் எல்லோரும் சொல்கிறாங்க பட் எப்படின்னாலும் நமக்கு தெரியலை கடகசபை பிள்ளை என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து தமிழர்கள் வந்து என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து ஆர்ச்சர்ஸாகவும் ஃபிஷர்மேனாகவும் இருந்தாங்க வேட்டையாடுவர்களாகவும் மீன்பிடிப்பவர்களாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு படிப்படியாக என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிய வரல ஜஸ்ட் வந்து பார்த்துக்கங்க பட் பொதுவாக ஆயிருக்கக்கூடியது என்னென்னா தமிழ்ஸ் ஒரிஜினேட்டட் இன் கண்ட்ரி தே ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வேல்ட் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து என்ன பார்க்குறாங்க சரியா அதாவது வந்து பிரீத்ரா போடுற இதுக்குலாம் எந்த வித்தியாசமும் கிடையாது ராமச்சந்திர தீச்சர் பற்றி என்ன சொல்கிறாருன்னா நியோலித்திக் ஏஜ்க்கு முன்னாடி என்ன வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார் ஸோ இதுதான் வந்து விஷயம் நம்ம லிங்கு லிங்குஸ்டிக் பேஸாகவும் பார்த்துட்டோம் சயின்டிஃபிக் பேஸ்டாகவும் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் என்னன்னா லைக் ஜியாலஜி பேஸ்டாகவும் என்ன பார்த்துட்டோம் சரியா கொஞ்சம் ஸ்டேரியா இருக்கும் பார்த்துக்கலாம் தேவையா திரும்ப சொல்றாரு நம்ம இங்கிருந்தேன் அங்க இருந்து இங்கிருந்து தான் என்ன எல்லா பக்கத்துக்கும் வந்து என்ன பரவி போனோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இந்த நாகர்களோடு ஒப்பிடுறாங்க ஏன்னா நாகர் வந்து பார்த்திங்கன்னா லைக் அவங்க வந்து இந்த நாகத்தை வந்து வழங்கினாங்க அதேனால நம்மளும் பாம்பு வணங்குறோம் அதனால என்ன நமக்கு அவங்க தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அவங்க மொழிக்கும் நமக்கு என்ன எந்த விதமான வந்து ஒரு தொடர்புமே கிடையாது என்ன சொல்கிறாருன்னா ஸ்மித் அப்படிங்கிற என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நாட் கம் டு இண்டியா ஃப்ரம் சவுத் யூரோப் பட் இட் இஸ் த அதர்வே வேறு வழியில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா வந்து எக்ஸ் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களோட ஒத்து போதுன்னு சொல்கிறாரு இந்த ஃபிசிக்கியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க பட் நம்ம பொறுத்தவரைக்கும் லெமர் அதிலே இருந்துக்கிடும் சரியா அதுக்கப்புறம் இந்த ஒர்ஷப் ஆஃப் மதர் காட்டஸ் பிலாங்ஸ் டு தமிழ்நாடு சின்னதா எல்லா ஊரில் என்ன அம்மன் கோயில் இருக்குது இதே மாதிரி சுமேரியாவில் இருக்குது அதனால சுமேரியாவோட இது பண்ணிக்கலாம் மாதிரிலாம் சொல்கிறாங்க ஜஸ்ட் வந்து பார்க்கலாம் சரியா ஸோ இண்டஸ் வேலியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய இண்டஸ் வேலியை பற்றி நிறையா கொடுத்துருப்போம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இதை கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த இண்டஸ் வேலியில் கிடைக்கப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கை முறை இது எல்லாமே சமூகம் இதெல்லாமே என்னன்னா என்னென்னா நம்ம தமிழர்களில் ஒத்து போகிறதுக்கு மாதிரி என்ன சொல்கிறாங்க பட் குறிப்பாக வந்து இன்னும் வந்து இண்டஸ்ட்ரியல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கிராஃப்டி சிம்பிள்ஸ் இருக்கு அந்த எழுத்து குறியீடுகள் அதனால இன்னும் வந்து தெளிவாக யாராலே என்ன அதனுடைய வரி வடிவத்தை புரிய முடியல ஆனால் அங்கே கிடைச்ச கிட்டத்தட்ட வந்து ஐம்பது வகையான வரி வடிவங்கள் தமிழ்நாட்டில் கிடைச்ச வரி வடிவங்களோடு என்ன ஒத்து போகுது அப்படிங்குடிய கருத்தை வந்து நிறையா பேர் முன்வைக்கிறாங்க இந்த சிம்பிள்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி தமிழ் பிராமி தமிழி இல்லைனா பிராமி எழுத்து இதெல்லாம் என்ன ஒத்து போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சோ அப்ப என்னன்னா ஓரளவுக்கு இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க பட் எதுவும் நமக்கு என்ன கரெக்டாக தெரில பட் நம்ம ஃபேக்ட பேஸாக வச்சு கேள்வியை பொறுத்து என்ன நம்ம வந்து இது பண்ணிக்கணும் சரியா ஓகே ஸோ இதெல்லாம் என்ன ஜஸ்ட் வந்து தியரி மாதிரி தான் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் நம்ம இது வந்து நேர இதுக்கு போயிடலாம் இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் ஆஃப் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க மாடர்ன் தமிழ்நாடே என்ன நான் ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் நம்மளோட ரிவர் சிஸ்டம் இதெல்லாம் என்ன இது பண்ணியிருப்பேன் சரியா அதுக்கப்புறம் இந்த மரி டைம் ட்ரேட் சொல்லலாம் ஏன் அப்படின்னா வந்து இந்த காவேரி பூம்பட்டினம் அதுக்கப்புறம் என்ன இவங்க நம்மெல்லாம் தமிழ்நாடு சீனா சுமத்ரா ஜாவா பெர்சியா சிலோன் பாபிலோனியா கிரேக்கம் ரோம் எல்லா இடத்துலையும் என்ன நம்ம தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகே ஆர்ச்சியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இதில் வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா ரெண்டாயிரம் வருஷம் இருக்கு இலக்கிய ஆதாரங்கள் இருக்கு இண்டஸ்க்கும் இதுக்கு என்ன இந்த தமிழ் பிராமிக்கும் இருக்குது நிறையா இருக்கு ஜாலஜியை பொறுத்த என்ன காண்டினெண்டல் ட்ரிஃப்ட் அண்ட் குமரி காண்டினென்ட் இது ரெண்டுமே நம்ம என்ன பார்த்துட்டோம் சரியா அடுத்து வந்து இந்து சமொழி நாகரிகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு சரியா அதாவது வந்து அந்த கிராஃப்டி சிம்பிள் இருக்கு இல்லையா இது வந்து என்ன இந்த பைரி ஃபார்ம் இல்லை குளோபல் ஃபார்ம்ல இருக்குது அடுத்து மெகாலித்திக் பரியல்ஸு அதுக்கப்புறம் இந்த கிணறுகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செங்கற்களால் பெண் தெய்வத்து படம் அதுக்கப்புறம் என்ன செம்பு பாத்திரங்கள் செம்புகளான பெண் இதெல்லாம் என்ன அங்கேயே இருக்குது ஆதிச்சநல்லூர்லேயும் கிடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னா பிளேஸ் ரிசர்ச் அசோசியேட்டட் வித் தமிழ்நாடு இண்டஸ்ட்வேலி சொல்யூஷன் அதுக்கப்புறம் அர்பன் சிவிலசேஷன் இந்த அர்பன் சிவிலியூஷன் நம்ம ஏன்னு சொல்கிறோம்னா இப்போ கீழடி நாகரிகத்தை எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இருக்குது இருக்குதில்ல சரியா நிறைய நம்ம ஆதிச்சுன்னு ஒரு ரிப்போர்ட்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல பட் இப்போ ஒரு கீழடி ரிசர்ச்சை பொறுத்தவரைக்கும் என்னென்னா அது வந்து ஒரு அர்பன் சிவிலைசேஷன் தெரிய வருது அப்போ இண்டஸ்ட்வேலி சொல்யூஷன் என்ன ஒரு அர்பன் சிவிலைசேஷன் அப்போ அதுக்கு இதுக்கு என்ன ஒரு தொடர்பு இருந்திருக்கணும் அப்படிங்கிறதான் என்ன ஒரு உண்மையானது ஓகே இப்போ ஆட்சியல் சோர்ஸ் பார்க்கலாம் இதெல்லாம் மாதிரி தான் இருக்கும் அதிரம்பாக்கம் அப்படிங்கிறது அப்படிங்கறது என்ன செங்கல்பட்டுல இருக்கு இதை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லி ராபர்ஸ் அப்புறம் பீட்டர்சன் அண்ட் சங்காலியா இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த இது இருக்குன்னா இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன நம்ம இதை பார்க்கலாம் சங்காலியா அப்படிங்க இதெல்லாம் என்னன்னா இது என்ன ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன இங்கே மக்கள் இருந்ததாக வந்து தமிழ் வரலாறு பின்னாடி போகிறதுக்கான ஒரு இதாக இருக்குது அதுக்கப்புறம் பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் எஸ் ஆர் ராவ் வந்து இதை வந்து இது பண்ணார் இதை வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நிறைய கருவிகள் அதாவது வந்து மாவு அரைக்கக்கூடிய கற்கள் அதுக்கப்புறம் என்ன சில உயர் இது அந்த கற்கள் விளக்குகள் வளையல்கள் இதெல்லாம் என்ன களிமனால் செய்யப்பட்டது இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து இரும்பு காலம் மற்றும் மெகாலித்தி காலகட்டம் சேர்ந்ததாக இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம் நம்ம பழைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் அறியதுக்கு இது பண்ணுறது ஆதிச்சநல்லூர் இருக்கு இல்லையா இது வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்துது குறிப்பா வந்து அங்கே கிடைக்கப்பட்ட மண்டை ஓடுகள் வந்து என்ன இந்த ரேஸை இது பண்ணுறதுக்காண்டி ஆஸ்திரேலியா இல்ல மில்ட் ரேஸு இவங்களோட கம்பேர் பண்றதுக்கு என்ன பயன்படுது குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோஷியல் ப்ராக்டிஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதாக இருக்கு இதில் வேற கிடைச்ச பொருள் பார்த்தீங்கன்னா கத்தி ஆக்ஸு பௌ ஆரோ இதெல்லாம் இரும்பு கருவிகள் ஸ்பேரு எல்லாம் கிடைக்கும் இதில் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது என்ன கிடைக்கு இந்த முதுமக்கள் தாலி அப்படிங்கக்கூடியது என்னன்னா அங்க உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க இறக்குறாங்க அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவங்களுக்கு விருப்பமான பொருட்கள் இதெல்லாம் என்ன ஒரு பெரிய பானையில போட்டு அவங்களோட ஒன்றா சேர்த்து புதைச்சிடுவாங்க தமிழர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இயற்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது கிடையாது புதைக்கக்கூடிய பழக்கம் தான் வந்து உண்டு இடையில வந்து என்ன ஆரிய கலப்பிற்கு பின்புதான் இதெல்லாம் வந்து மாற ஆரம்பிச்சது அதனால என்ன அதற்கெல்லாம் நம்ம முதுமக்கள் தாலி அப்படிங்கிற சொல்றாங்க அதுக்கப்புறம் திருத்தங்கள் சிவகாசி பக்கத்துல திருத்தங்கள் அந்த ஆர்ச்சா சோஷன் சொல்லுதுன்னா இங்கே வந்து என்ன சிவப்பு மற்றும் கருப்பு நிற பானைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கப்புறம் என்ன செப்பு தகடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இதை பொறுத்தவரைக்கும் என்னென்னா பாண்டிய கால சங்க பாண்டிய அரசு இருக்கு இல்லையா அவங்கள வந்து பண்ண சொல்லலாம் அடுத்து வந்து கொடுமணல் இது ஈரோட்டில் இருக்குது இது எது சொல்லுதுன்னா ரோம் நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே இருந்த வாணிக தொடர்பை என்ன வெளிப்படுத்துது இது வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் உள்ள தொடர்பு வந்து சரியா அடுத்து கல்வெட்டுகள் கல்வெட்டுகளை பொறுத்தவரைக்கும் என்னென்னா இந்தியா முழுக்க நிறைய கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு அதில் கிரி கிட்டத்தட்ட வந்து அறுபது எழுபது சதவீத கல்வெட்டுகள் வந்து என்ன இந்த தென் 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 தான் வந்து கிடைச்சிருக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி பிராகிருதி சாங்ஸ்கிரித் அண்ட் கனடா தான் வந்து கிடைச்சிருக்கு இதுல நிறைய விஷயம் இருக்கு ஒன்றுனா பார்க்கலாம் இதுல வந்து கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பிரம்மகிரி மஸ்கி இதெல்லாம் வந்து என்ன பார்த்துக்கலாம் மேற்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன நிறைய கோயில் சோத்துலலாம் இருக்கு இதில் நிறையா விஷயம் என்ன பிராகு எழுத்துலலாம் என்ன லெட்டர்ஸ் ஆஃப் பிராகிருத மொழியிலருந்து எழுதப்பட்டிருக்கு பல்லவர் காலத்தில் உள்ளது சுங்கர்கள் அதுக்கப்புறம் கடம்பர்கள் இதெல்லாம் என்ன சமஸ்கிருத லாங்குவேஜை பற்றி பேசுது அசோகருடைய பேரரசர் அசோகருடைய இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கல்வெட்டு இருக்கு அதில் வந்து மூணு கல்வெட்டு இருக்குது பாருங்க சித்தாபுரம் பிரம்மகிரி எராக்குடி சித்தாபுரம் பிரம்மகிரி எல்லாம் எதை பற்றி பேசுது அப்படின்னா வந்து சேர சோழ பாண்டியர்களை பற்றி என்ன பேசுது ஆனால் இந்த இது வந்து என்ன தமிழில் கிடையாது அடுத்து கலிங்கத்தினுடைய அரசன் காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு எதை பற்றி வந்து பேசுதுன்னா தமிழ் மன்னர்களுடைய முக்கியமான இதை பற்றி வந்து பேசுது அதுக்கப்புறம் சமூகத்துவத்தினுடைய அலகாபாத் கல் தொற்றுக்கு இல்லையா இது பல்லவ மன்னனான காஞ்சி விஷ்ணுகோபனுடைய ஆட்சியை வந்து என்ன பேசுது அதுக்கப்புறம் புலிகேசியினுடைய இரண்டாம் புலிகேசியுடைய ஐகோலே கல்வெட்டு என்ன சாளுக்கிய மன்னன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்களுக்கும் இரண்டாம் புலிகேசிக்கும் உள்ள என்ன அதுக்கப்புறம் மகேந்திரவர்மனுடைய இதையும் வந்து பேசுகிறாங்க அட் சோழாவுடைய கல்வெட்டு நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய நிர்வாகம் சமூக நிலைமை அவங்க தானம் கொடுத்தது அந்த காலத்தில் என்னெல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் வந்து பேசும் சரியா இது திரும்பக்குடல் அப்படிங்கிறது என்ன வீரராஜேந்திர சோழனுடைய டொனேஷனை பற்றியெல்லாம் வந்து பேசும் அவன் வந்து நல்லா இதுக்கு வந்து எப்படி இது பண்ணான் ஸ்டடி சென்டருக்கு எப்படி இது பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசும் அடுத்து திருவந்திபுரம் கல்வெட்டு அப்படிங்கிறது என்ன மூன்றாம் ராஜேந்திர சோழனை பற்றி வந்து பேசும் இதெல்லாம் வந்து என்னென்னா பழங்காலத்தை அறிகிறதுக்கு ஒரு இதாக இருக்குது அடுத்து வந்து வேள்விக்குடி செப்பேடுகள் அப்படிங்கிறது இது வந்து யாருக்குள்ளதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பராந்தக நெடுஞ்சலையினுடைய பாண்டிய அரசுக்குள்ளது வேள்விக்குடி செப்பேடு ரிலேட்டட் வித் அசோசியட் வித்ன்னு கேள்வி கேட்கலாம் பராந்தக நெடுஞ்சலியின் அப்படிங்கிறது என்ன வரும் சரியா இது என்ன அப்படின்னா வந்து இந்த வேத ஆராய்ச்சியாளர்களுக்கு என்ன இதை கொடுத்ததை பற்றி சொல்லக்கூடியதான் என்ன அந்த வேள்விக்குடி செப்பேடிகள் அப்படிங்கிறது குறிப்பாக பல்லியாக சாலை முதுகுடுமையான பெருவெழுதி அப்படிங்கிறவங்கள பற்றி நல்லா பேசும் அடுத்து பல்லவ மன்னன் மகேந்தவர்மனுடைய இசைக்கல்லோடு சொல்லுவாங்க சரியா இது குடிமையான் மலையில் இருக்கு இது எதை பத்தி வந்து பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் உள்ள கலை மற்றும் இசை இதில் எல்லாத்தையும் பத்தி பேசுது அடுத்து செப்பு தகடுகள் வந்து என்ன கிடைக்க ஆரம்பிக்குது இந்த செப்பு தகடுகள் எப்போ கிடைக்க ஆரம்பிக்குதுன்னா ஏழாம் நூற்றாண்டுக்கு பின்புதான் என்ன கிடைக்க ஆரம்பிப்பா அப்போதான் என்ன நிறைய வந்து கிடை குறிப்பா யார் இதுக்கெல்லாம் பாண்டியர்கள் சாளுக்கியர்கள் இவங்கெல்லாம் என்ன அந்த செப்பு தகடுகளை வந்து நிறைய வந்து வெளியிட்டாங்க இது எதை பத்தி பேசுது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இருந்த சமூக பொருளாதார சமய போர்கள் போன்ற எல்லாமே பேசுது இதுல குறிப்பா வந்து அன்பில் தகடுகள் வந்து எதை பேசுதுன்னா சோழ அரசன் செங்கனானை வந்து பேசுது சரியா இலக்கியத்தில் படிச்சிக்கலாம் செங்கனான் சண்டவரும் அப்படின்லாம் படிச்சுக்கலாம் அதுக்கு வந்து என்ன ஒருத்தர் வந்து என்ன ஒரு பிள்ளவர் வந்து இது பண்ணுவார் அப்படின்னு யாவும் ஓரளவு முன்னாடி படிச்சது ஓகே அடுத்து பல்லவர் காப்பர் பாத்தீங்கன்னா இது வந்து பிராகிருதம் சமஸ்கிருத மொழியில இருக்கு மூன்றாம் நரசிம்மவர்மனை பத்தி சொல்லு சரியா இந்த காலகட்டத்தில் சமணர்களை வந்து இவங்க இது ஆதரிச்சதாக இது சொல்லுது அடுத்து சோழருடைய செப்புத்தகடுகளை பொறுத்த வரைக்கும் முதலாம் ராஜராஜனுடைய சோழன் வந்து என்ன ரொம்ப அதிகமாக இருக்குது இது எதை பற்றி பேசுது அப்படின்னா வந்து ராஜேந்திர சோழன் திருவாலங்குடு காரை கார கரந்தை செப்பேடுகள் இதெல்லாம் வந்து அவங்களுடைய எதை பற்றி பேசுது அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசை சார்ந்த ஹரிகரனுடைய ஒன்றாவது ஒன்றாவது சாரி விஜய முதலாம் ஹரி ஹரிகரன் ஒன்று அவனுடைய பங்கனப்பள்ளி காப்பர் பிளேட் எதை பற்றி பேசுதுன்னா கிருஷ்ணதேவராயரை பற்றியும் அமராவதி காப்பர் பிளேட்ஸும் நிறைய அவங்கள பற்றி பேசுது சரியா அடுத்து பல்வேறு காலகட்டத்தை சார்ந்த நாணயங்கள் ரைட் அறிக்கை மேடு நியர் பாண்டிச்சேரி ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தங்க நாணயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இது எதை வெளிப்படுத்துதுன்னா தமிழகத்திற்கும் ரோமானியர்களுக்கும் சரியா ரோமானியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா யவனர்கள்பாங்க இவங்களுக்கான தொடர்பு வந்து வெளிப்படுத்துது இதுல வந்து அகசிசர்லாம் நிறைய அவர் பொறிச்ச அவர் படம் பொறிச்ச காயின்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அதுக்கடுத்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல செப்புல விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தங்கத்துல வந்து விட்டுருக்காங்க தெரியா இதுல வந்து பார்த்திங்கன்னா பணம் வராகன் அப்படின்லாம் தமிழ்ல வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பெரிய பட்டணம் கண்டுபிடிப்பு இந்த பெரிய பட்டணம் கண்டுபிடிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறையா தஞ்சாவூர்ல தேனில இந்த மாதிரி இடங்கள்லாம் திருநெல்வேல எல்லாம் பண்ணியிருக்காங்க இங்க சில நாணயங்கள் கிடச்சிருக்கு இந்த நாணயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ருபியூன் டேங் போ அப்படிங்கக்கூடிய சீன எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது இதன் வாயிலாக என்ன தெரியுது அப்படின்னா வந்து தமிழர்களுக்கும் சீனாவுக்கும் இடையேயான அந்த வணிக உறவை வந்து என்ன தெரிய வருது குறிப்பாக என்ன பாண்டிய அரசர்களுக்கு இடையான இதை வந்து பேசு குறிப்பாக வந்து பாண்டிய அரசர்களுக்கும் சீனாவில் உள்ள மின் வம்சத்தார்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பல்லவர் காலையத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க நாணயம் வந்து இதாக தான் இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா எருது இருக்கும் அதுக்கப்புறம் என்ன கப்பல் இருக்கும் அதுக்கப்புறம் சொஸ்திகா மற்றும் சிங்கம் போன்ற குறியீடுகள்லாம் என்ன பல்லவர் நாணயத்தில் வந்து இருந்தது சேரா சோழா காப்பர்லாம் என்ன ரொம்ப கலைவடிவத்தோடு இருந்தது தெளிவான படங்களோடலாம் இருந்தது சரியா வில்லம்பெல்லாம் இருந்துச்சு புளி எல்லாமே அவங்களுடைய என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து இது பண்ணி சரியாகும் ஓகே அடுத்து கீழடி எக்ஸ்கவேஷன் கீழடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ஏக்கரில் நிறையா பண்ணியிருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது வகையான பழங்கால பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கப்பட்டிருக்காங்க இதில் முக் அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டிலாம் கிடச்சிருக்கு அதாவது வந்து செங்கல்களுடைய அமைப்பு அடுத்து வந்து கழிவு செய்யப்பட்ட கிணறு அதுக்கப்புறம் என்ன கூரைகள் இரண்டு பக்கமும் பட்டை திட்டப்பட்ட அந்த டைல்ஸு அதுக்கப்புறம் என்னென்னா நல்லி இருந்ததுக்கானதெல்லாம் என்ன சொல்லப்படுகிறது சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் தங்க நாணயங்கள் அதுக்கப்புறம் என்ன உடைந்த துகள்கள் அதுக்கப்புறம் என்ன விளையாண்டதற்கான அடையாளம் இதெல்லாம் வந்து கிடைக்கிது இதெல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க சரி எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதான் இதெல்லாம் எதை பற்றி பேசுது அப்படின்னா வந்து ஆர் ஏனோ நம்பர் ஆஃப் கிராஃப்டி ப்ரீ அண்ட் ஃபோஸ்ட் வயரிங் இதெல்லாம் என்னன்னா நிறைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் என்ன இங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது குறிப்பாக இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து இங்கே கண்டுபிடிக்கப்பட்டதை வந்து ரிசர்ச் பண்ணும்போது நம்ம தமிழ் வரலாற்றுக்கு வந்து நம்ம தமிழருடைய வரலாற்றை பொறுத்தவரை கி மூன்றாம் நூற்றான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங்கில் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட என்ன இங்கே கிடைச்ச பொருட்கள் வந்து பிசி ஃபைவ் ஹண்ட்ரட் செஞ்சுரி கிமு ஐந்தாம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்ததுன்னு என நிறுவனமாக இருக்குது அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்து வந்து பட்டறை பெரும்புதூர் நீங்கள் கீழடியை தெரியாவை பார்க்கலாம் அடுத்து பட்டறை பெரும்புதரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து என்ன ஒரு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது இங்கே வந்து என்ன நிறையா பழங்கால பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு இதில் வந்து எல்லா வகையான அதாவது வந்து ஸ்டோ ஸ்டோன் டூல்ஸு செப்பு இது அதுக்கப்புறம் இரும்பு பொருட்கள் கண்ணாடி பீங்காம் பொருட்கள் வளையல்கள் கற்கருவிகள் நிறையா கிடச்சிருக்கு என்ன அதே மாதிரி எல்லா காலக்கட்டச்சாரும் என்ன இங்கே வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க குறிப்பா நீங்க கீழடியை பத்தி பார்க்கும்போது என்னன்னா அங்க வந்து அந்த வந்து மண்பானைகள் உடைஞ்சதற்கு இல்லையா அதுல வந்து கிராஃப்டி சிம்பிள்ஸ் இருக்குங்கிறாங்க எழுத்து முறை இருக்கிறாங்க அப்ப அதுல மண்பானையில் வந்து எழுத்து முறை இருந்ததுன்னா அப்போ கீழடியில் வாழ்ந்த மக்கள் வந்து எவ்வளவு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க அப்படிங்கறத நீங்க நினைச்சு சில இடங்களில் நீங்க இமேஜ் சாரி லாஜிக்கலா நீங்க ஆன்சர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அடுத்து மாங்குளம் கல்வெட்டு மதுரையிலேருந்து இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா முட்கால சமண குகைகள் வந்து நிறைய காணப்படுகிறது இவ்வளோ விஷயம் ஜஸ்ட் தேறி மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க சரியா அடுத்து வந்து கொற்கை கொர்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன தூத்துக்குடி தான் வந்து கொற்கை தான் இருக்கு இதில் வந்து தாமரவர நதிக்கரையில் வந்து என்ன அமைஞ்சிருக்கு இது மொத்தம் ஆறு இது இப்போ தொத்துக்குடியை பொறுத்த சிவகலை ஆழ்சநூல் பக்கத்தில் சிவகலை அப்படிங்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம கரண்ட் சேர்த்து சேர்த்துப்போம் ரைட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நிறையா செங்கற்கள் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு குறிப்பாக வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் இந்த கிமு மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டுருக்கு இல்லையா அது வரைக்குள்ளதெல்லாம் நிறையா வந்து கிடச்சிருக்கு ரைட் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியம் நிறைய இடங்கள்ல என்ன குறிப்பிடப்படுகிறது அடுத்து கரூர் கரூரை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் எப்படி கொடுன்னா வஞ்சி கரூர் அதெல்லாம் வந்து என்ன தமிழ் இலக்கியங்கள் இந்த ஊரில் குறிப்பிடுது அதுக்கப்புறம் என்ன அகனானு குறுந்தொகை நற்றினை பதிட்டு பற்றிலாம் என்ன கரூரை பற்றியும் சேர மன்னர்களை பற்றி என்ன குறிப்பிடுது இதில் குறிப்பாக புகழூர் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்கு இல்லையா இது சேர அரசனுடைய மூன்று தலைமுறையை குறிப்பிடுது யார் பெயரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாதன் சேரல் இரும்பொறை அப்படிங்கிறது அவருடைய மகன் பெருங்கடுக்கோ அப்புறம் அவருடைய மகன் என்ன இளங்கடுக்கோ அப்படிங்கிறத குறிப்பிடுது அதுக்கப்புறம் என்ன இங்கே மிகப்பெரிய ஒரு பள்ளி இருந்ததா பேச சரியா சைனர்கள் பள்ளி இருந்ததா சொல்லுது எங்கன்னா செங்கையப்பன் அப்படிங்கக்கூடிய ஆபத்தூரில் இருந்ததா சொல்லப்படுகிறது இதுவும் என்ன அப்படின்னா வந்து ரோமானியர்களுடன் கொண்டிருந்த வணிக தொடர்பு என்ன இந்த கரூர் அப்படிங்கிறது உறுதி அங்கே கிடைச்ச பொருட்கள்லாம் என்ன உறுதிப்படுத்துது அடுத்து கோவலன் பொட்டல் கோவலன் பொட்டலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மதுரையில் இருக்குது இது கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம் தான் என்ன கோவலன் பொட்டல் அடுத்து கங்கை கொண்ட இது ராஜரா இது வந்து பிற்கால சொலுடைய காலகட்டத்தில் வரும் இங்கே வந்து என்ன அவர்களுடைய இரண்டாம் தலைநகராக இருந்தது இங்கே என்ன சீனர்களுக்கும் அதுக்கப்புறம் கிழக்காசியாவுடன் ஏற்பட்ட எல்லா தொடர்புக்கான நிறையா அதிகமான இது வந்து காணப்படுகிறது அடுத்து கண்ணனூர் கண்ணனூர் அப்படிங்கறது வந்து வைசாருடைய தலைநகரமா இருந்தது சரியா இது குறிப்பா இப்ப சமயபுரம்னு சொல்றேன் இல்லையா அதுதான் என்ன கண்ணனூர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அழகன்குளம் அழகன்குளம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு இந்த அழகன்குளம் தான் என்ன அப்படின்னா வந்து இங்க வந்து முற்காலத்தில் வந்து கடலுக்குள்ள இருந்ததா இங்க கடல் இருந்தது மாதிரியான நிறைய தடைகள் கிடைக்கிறதா சொல்றாங்க சரியா இதுவும் வைகை நதிக்கரையில் தான் வந்து இருக்கு இங்கே கிடைச்ச பொருட்கள் எல்லாமே என்னென்ன என்ன கடல் பகுதியை சார்ந்த நிறையா பானை ஓடுகள்லாம் என்ன இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிராமி எழுத்துக்கள் வந்து என்ன நிறையா கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ரோம நாணயங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து கொடுமணல் இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மெகாலித்திக் பீரியட் அதுக்கப்புறம் என்ன வரலாற்றுக்கு முன் முந்தைய காலகட்டத்தில் என்ன இது பேசுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து பூம்புகார் பூம்புகார் வந்து பார்த்திங்கன்னா காலத்தில் வந்து காவேரியோட காவேரி க அதிலக்க காவேரி கடலோடு கடக்கக்கூடிய இடம் இது சோழ சங்ககால சோழர் காலத்தில் என்ன இருந்துதான் சொல்கிறாங்க அடுத்து கீழர்வெளி கீழர்வெளி என்ன ஒரு முக்கியமான இடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து சில வகையான இந்த நீர் அமைப்பு முறை ஒன்று காணப்பட்டது அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் போல்ஸ் அதில் பைப்பு காணப்படுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பால்மயிரா இருக்கு இல்லையா பால்மயிரா மரத்தினுடைய அதனால் செய்யப்பட்டது அப்படிங்க சொல்லலாம் அதுக்கப்புறம் இழுப்பை மரம் அதில் என்ன செஞ்சது இது வந்து கிட்டத்தட்ட நான்காம் நூற்றாண்டுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து மாங்குடி மாங்குடி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இருக்கு ஸோ இதில் வந்து என்ன நிறையா ரோமன் பாட்ரி பீரியட்ஸ்லாம் நிறையா வந்து கிடச்சிருக்கு இங்கே என்ன இது மைக்ரோலித்திக் பீரியட் ஏலிக் ஹிஸ்டாரிக் பீரியட்லாம் என்ன இது பண்ணுது அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது பிராமியில் வந்து எதை சொல்லுது அப்படின்னா வந்து குருமங்கல ஆதன் ஈ யானை போ அப்படிங்கக்கூடியதை சொல்லுது இந்த மன்னனுடைய பெயர் வந்து என்ன இவன் இதனுடைய காலம் அப்படிங்கிறது கீமு இரண்டாம் நூற்றாண்டாக இருக்கிறதா சொல்லலாம் சரியா இந்த தமிழ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஏன்னா டெஸ்ட் வந்து நமக்கு என்ன பதினாறாம் தேதி தான் ரைட் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து என்னென்னா ரெண்டாம் தடவை நான் என்ன இது பண்ணுறேன் பிகாஸ் அந்த முத சூமில் வந்து நம்ம எல்லோரும் லைவாக பார்த்தோம் இல்லையா அது வந்து ரெக்கார்ட் ஆகலை அப்புறம் ரெண்டாவது ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன இது ஓகே ஆக்சுவல் டெஸ்ட் இருக்குது நீங்கள் வேணால் என்ன ஃபாலோ பண்ணலாம் சரி அது கீழே அப்டேட் பண்ணுறேன் ஓகே தமிழ்லாம் இருக்கு பட் இருக்கு இல்லையா ஓகே தேங்க் யூ ஸோ அடுத்த கிளாஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு சூம்லாம் வந்துடும் சரியா